இன்னைக்கு சம்மர் ஸ்பெஷலில் வெங்காய வடக ரெசிபி தான் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது எல்லா டைப் ஆஃப் சாதத்துக்குமே நல்ல சூட் ஆகும். சாம்பார் சாதம், ரசஞ்சாதம், முக்கியமாக தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இது இருக்கும். இதை தவிர நம்ம கூட்டாஞ்சோறு, பருப்பு சாதம், புளிக்குழம்பு இது எல்லாத்துலேயுமே இதை தாளித்து போடும்போது ரொம்ப நல்ல மனமாக ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். இதை தவிர இதை வறுத்து சட்னி அரைச்சோன்னா அந்த சட்னியோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். வாங்க இந்த வெங்காய வடகம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெங்காய வடகம் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 3 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதனுடைய அளவுகள்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன், பார்த்துக்கோங்க. இந்த 3 கிலோ சின்ன வெங்காயத்தையும் தோல்லாம் நல்லா எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். உளுந்து 1/2 கிலோ எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சமாக தண்ணி தெளித்து வடை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். கடலைப்பருப்பு 150 கிராம் 1/2 மணி நேரம் ஊற வச்சு ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். பூண்டு 150 கிராம், ஜீரகம் 100 கிராம், வரமிளகா 50 கிராம், மஞ்சப்பொடி 1 டேபிள்ஸ்பூன் இது எல்லாமே சேர்த்து லேசாக தண்ணி தெளித்து குறகுறன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதை தவிர கருவேப்பிலை 2 கைப்பிடி, கல்லுப்பு 3 டேபிள்ஸ்பூன், பெருங்காயம் 2 டேபிள்ஸ்பூன் இதுதான் இதுக்கு தேவையான பொருள். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தோட அரைச்சி வச்ச உளுந்த மாவு, வரமிளகா பூண்டு அரைச்ச பேஸ்ட்டு, அரைச்ச கடலைப்பருப்பு விழுது, கட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இதை தவிர கடுகு 100 கிராம் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வைக்க ஆரம்பிக்கணும். விரிச்சி அம்மா வடகம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வடகத்தை நல்லா 2 நாள் காய வச்சுட்டு மறுபடியும் காட்டன்லேருந்து எடுத்து அதை மறுபடியும் நம்ம 3 நாள் நல்லா காய வச்சு ஒரு கண்டெய்னரில் வச்சு ஒரு நல்ல 1 வருஷம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இடையில இடையில நம்ம 2 மாதத்துக்கு 1 தடவை என்ன செய்யணும், இதை வெயிலில் காய போட்டு போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டால் நல்ல 1 வருஷம் வரைக்குமே நம்ம நல்லா கெடாமல் இருக்கும். இதே அளவுக்கு நீங்களும் இந்த வடகத்தை செஞ்சு பார்த்து உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஒரு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.